ஏகநாத் ஜி ரானடே. இந்த பெயர் பலருக்கு அறிமுகமாகாத பெயர். ஆனால் கன்னியாகுமரியில் உள்ள விவேகானந்தர் நினைவு சின்னம் அது எல்லோருக்கும் தெரிந்திருக்கக்கூடிய ஒன்று. இந்த விவேகானந்தர் நினைவு சின்னத்தை உருவாக்கியவர், அதனுடைய பின்னணியில் அதனுடைய ஆர்கிடெக்டாக, அதாவது அதற்கு வடிவமைப்பு தந்து அதற்கு செயல் வடிவம் தந்து அதனை நம் கண் முன்னால் இன்றைய தினம் நாம் காண்கின்ற வடிவத்தில் கொண்டு வந்தவர் ஏகநாத் ரானடே. யார் இந்த ஏகநாத் ஜி ரானடே? இன்றைய தலைமுறைக்கு தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம், ஆர்எஸ்எஸ் இந்த தேசத்திற்காக வழங்கியிருக்கக்கூடிய எண்ணற்ற காரியகர்த்தர்கள் தலைவர்கள், அவர்களில் ஒருவர் ஏகநாத் ஜி ரானடே. டாக்டர் கேசவ பலிராம் ஹெட்கேவார் அவர்கள் எப்பொழுது ஆர்எஸ்எஸ் இயக்கத்தை தோற்றுவித்தாரோ அந்த ஆரம்ப காலம் முதல் அந்த அமைப்புடன் கூட தொடர்பு கொண்டு டாக்டர் ஜெயினுடைய சிஷியராக வலம் வந்தவர் ஏகநாத் ஜி ரானடே. பின்னாளில் ஆர்எஸ்எஸ்னுடைய வளர்ச்சி, அதில் நிகழ்ந்த பல மாற்றங்கள், அந்த அமைப்பு இந்த தேசத்தில் ஏற்படுத்திய பல மாற்றங்கள், இவைகள் அனைத்திற்கும் காரணமாக இருந்தவரும் ஏகநாத் ஜி ரானடே அவர்கள். அவர் 6 ஆண்டு காலம் அதனுடைய அகில பாரத பொதுச் செயலாளர் சர்க்காரி வாக் என்ற பொறுப்பில் இருந்தார். அதன் பின்னால விவேகானந்தருடைய 100 ஆண்டு விழா வந்தபொழுது விவேகானந்தருடைய கருத்துகள் இந்துக்களுக்காக, இந்துக்களின் சார்பில் உலகத்திற்கு வழங்கிய கருத்துகள்தான். ஆகவே இந்து சமுதாயத்தை தட்டி எழுப்புவதற்காகத்தான் விவேகானந்தர் குரல் கொடுத்தார். இதை மையமாக வைத்து அவரை இந்து சமுதாய விழிப்புணர்வுக்கு வழிகோலியவர் என்கின்ற விதத்தில் ரவுசிங் கால் டு ஹிந்து நேஷன் என்கின்ற ஒரு அருமையான நூலை அவர் வடிவமைத்தார். இது விவேகானந்தருடைய 100 ஆண்டு விழா காலத்தில் 1963-64 அந்த ஆண்டில் இந்த நூல் ஆங்கிலத்தில் அவர் எழுதி வெளிவந்தாலும் கூட அதனுடைய எல்லா மொழிபெயர்ப்புகளும் பாரத தேசத்தினுடைய அனைத்து மொழிகளிலும் அந்த நூல் வெளிவந்திருக்கிறது. தமிழில் கூட ராமகோபாலன் அவர்கள் அதை எழுமின் விழிமின் என்பதாக மொழிபெயர்த்து தமிழகத்திற்கு தந்திருக்கிறார். இந்த நேரத்தில்தான் கன்னியாகுமரியில் விவேகானந்தருடைய 100 ஆண்டு விழாவினுடைய அங்கமாக ஒரு மிக பிரம்மாண்டமான ஒரு நினைவாலயத்தை அவருக்கு அமைப்பதற்காக கன்னியாகுமரியில் இருக்கக்கூடிய ஆர்எஸ்எஸ் பிரமுகர்கள் தொண்டர்கள் விரும்பினார்கள். விவேகானந்தர் தியானம் செய்த ஒரு பாறையானது கடற்கரையிலிருந்து 2.5 பர்லாங் தூரத்தில் ஸ்ரீபாத ஷிலா என்ற பெயரில் அன்றைய தினம் அறியப்பட்டு இருந்தது. அந்த இடத்துல தேவியினுடைய திருவடிகள் அந்த பாறையில் அமைந்திருந்த காரணத்தினால் அதற்கு ஸ்ரீபாத ஷிலா என்று பெயர். விவேகானந்தர் 1892 பாரதத்தை வலம் வருகிற பொழுது நிறைவாக கன்னியாகுமரியில் டிசம்பர் 25, 26, 27 மூன்று நாட்கள் தியானம் செய்தார். தன்னுடைய வாழ்வில் தான் செய்ய வேண்டிய பணி என்ன என்பதை முடிவு செய்த இடமும் கூட இதுதான். விவேகானந்தர் தியானம் செய்து தன்னுடைய வாழ்க்கையினுடைய லட்சியம் என்ன என்பதை உணர்ந்திருந்த காரணத்தினால் அந்த பாறைக்கு விவேகானந்தர் பாறை என்பதாகவே பின்னாளில் பெயர் ஏற்பட்டுவிட்டது. அந்த பாறையில்தான் ஒரு பிரம்மாண்டமான நினைவாலயத்தை அமைக்க வேண்டும் என்று ஆர்எஸ்எஸ் விரும்பியது. ஆனால் அங்கிருக்கக்கூடிய அந்த பகுதியைச் சார்ந்த கிறிஸ்தவர்கள், கேரளத்தில் இருக்கக்கூடிய சர்ச்சின் துணை கொண்டு அது ஜேவியர் ராக் என்பதாக அதற்கு பெயர் சூட்டியது. விவேகானந்தர் தியானம் செய்த இடமல்ல, மாறாக ஜேவியர் அவர் சென்று வந்த இடம் அந்த பாறைக்கு ஜேவியர் ராக் என்பதாகத்தான் பெயர் என்பதாக புதிய ஒரு கதையை அவர்கள் ஏற்படுத்தி உலவச் செய்தார்கள். அதனால் இது ஒரு பிரச்சனையாகியது. அப்படி பிரச்சனையானதுனால இதற்கு அகில பாரத அளவில் ஒரு கமிட்டியும் ஏற்படுத்த வேண்டிய அவசியம், அதனை அகில பாரத தலைவர் ஒருவர் பொறுப்பேற்று நிறைவேற்ற வேண்டிய அவசியம் ஏற்பட்டது.
அப்பொழுது தான் ஏகநாத் ரானடே அவர்கள் ஆர்எஸ்எஸ் சார்பில் அந்த பொறுப்பினை ஏற்றார். இந்த விவேகானந்தர் பாறை நினைவு சின்ன குழு என்பதான் அந்த கமிட்டிக்கு அகில பாரத அமைப்பு செயலாளர் என்கின்ற பொறுப்பில் அதனை வழிநடத்த தொடங்கினார். அவருடைய பொறுப்பில் இந்த அமைப்பு வந்ததற்கு பின்னால் சாதாரணமாக ஒரு நினைவு சின்னம் அமைய வேண்டும் என்ற கருத்தானது மாறி முகோன்னதமான நினைவு சின்னம், இன்றைய தினம் நாம் பார்க்கிறோமே அப்படிப்பட்ட முகோன்னதமான நினைவு சின்னம், அதை சாதிப்பது ஒன்றும் அவ்வளவு சுலபமாக இல்லை, மிகவும் கஷ்டப்பட்டு தான் சாதித்தார். அதில் கிறிஸ்தவ எதிர்ப்பு என்பது ஒருபுறம், அதனை முறியடிப்பது எளிதாக இருந்தது. ஆனால் அதன் பின்னாலே அரசியல் ஆளுகிறவர்கள் அவர்களிடமிருந்து வந்த எதிர்ப்பு, அவற்றையும் சமாளித்து அனைத்து அரசியல் கட்சிகளுடைய வேறுபாடுகளையும் மீறி அனைவருடைய ஒத்துழைப்பையும் பெற்று அகில பாரத அளவில் நாடாளுமன்ற உறுப்பினர்களாக இருந்த அகில பாரத கட்சி அந்த உறுப்பினர்கள் அனைவருடைய கையெழுத்தையும் பெற்று ஜவஹர்லால் நேருவினுடைய அனுமதியையும் பெற்று அந்த இடத்துல மிக பிரம்மாண்டமான நினைவு சின்னம் அமைய வழிகோலியவர். அதற்கு அடிகோலியது மட்டுமல்லாமல் அதனை வழி நடத்தியவர் ஏகநாத் ரானடே. அரசாங்கம் நன்கொடை கொடுக்க வேண்டும், பொதுமக்கள் நன்கொடை கொடுக்க வேண்டும், எல்லா மாநிலத்திலும் எல்லா வயதிலும் எல்லா ஜாதிகளிலிருந்தும் நன்கொடைகள் பெறப்பட வேண்டும். இந்த நோக்கத்தில் ரூபாய் ஒன்று, ஒரு நபர் ஒரு ரூபாய் நன்கொடை கொடுத்தால் போதுமானது. அப்படி அரசாங்கங்கள் சார்பில் சில லட்சங்கள், தனி நபர்கள் சில ஆயிரங்கள், மற்றது எல்லாமே பொதுமக்களிடமிருந்து ஒவ்வொரு ரூபாய், மாணவர்களிடமிருந்து, இளைஞர்களிடமிருந்து, பெண்களிடமிருந்து, தொழிலாளர்களிடமிருந்து, எல்லா கட்சிக்காரர்களிடமிருந்தும் இந்த நன்கொடை வசூலிக்கப்பட்டு அதன் மூலமாக இன்றைக்கு பிரம்மாண்டமான அந்த நினைவு சின்னம் அமைந்திருக்கிறது. இதனுடைய திறப்பு விழா 1970 செப்டம்பர் 2 தொடங்கி 60 நடந்தது. தொடக்க விழாவை 60 நடத்தி காட்டியவர் ஏகநாத் ரானடே மட்டும்தான். தொடக்க விழாவில் ராஷ்டிரபதி அவர்கள் பங்கேற்றார், வி கிரி. நிறைவு விழாவில் ஜிஎஸ் பாட்டக், இந்த நாட்டினுடைய துணை குடியரசுத் தலைவர் அவர்கள் கலந்து கொண்டார். இடையில் அப்போதைய பிரைம் மினிஸ்டர் இந்திரா காந்தி அவர்கள் கலந்து கொண்டார். ஏராளமான துறவியர்கள், ஏராளமான பிரமுகர்கள், ஒவ்வொரு நாளும் கலை நிகழ்ச்சி, ஒவ்வொரு நாளும் சொற்பொழிவு என்பதாக 60 விழா. ஏராளமான ஆயிரக்கணக்கான பேர்கள் தினந்தோறும் அந்த விழாவில் கலந்து கொண்டார்கள். அதன் பின்னாலே விவேகானந்தருடைய கருத்துக்களுக்கு வடிவமைப்பது போல விவேகானந்த கேந்திரம் என்ற அமைப்பை அவர் தொடங்கினார். இதனுடைய நோக்கம், இது செயல்படக்கூடிய கேந்திரம் எந்த இடத்தில் அமையும் என்பதாக அவர் நினைத்தார் தெரியுமா? இந்த தேசத்தினுடைய வடகிழக்கு மூலையில் இருக்கக்கூடிய மாநிலங்கள் அருணாச்சல் பிரதேஷ், நாகாலாந்து, மேகாலயா, மணிப்பூர், திரிபுரா, இந்த பகுதிகள் புறக்கணிக்கப்பட்டு அங்கு கிறிஸ்தவர்கள் ஏராளமாக பணியாற்றி கொண்டிருந்தார்கள். அந்த பகுதியையே கிறிஸ்தவ மாநிலங்களாக மாற்றி கொண்டிருந்தார்கள். அத்தகைய காலகட்டத்தில் அந்த இடத்துல இருக்கக்கூடிய மக்களுடைய பாரம்பரிய பண்பாட்டையும் அவர்களுடைய மொழிகளையும் பாதுகாக்க வேண்டும் என்று விரும்பினார் ஏகநாத்ஜி. அதற்காகவே விவேகானந்த கேந்திரம் நேபா என்பதாக அறியப்பட்டு பின்னாளில் இந்திரா காந்தி அவர்களுடைய காலத்திலே அருணாச்சல் பிரதேஷ் என்பதாக பெயர் சூட்டப்பட்ட அந்த மாநிலத்திலே 7 இடங்களில் ஸ்கூல்கள் தொடங்கப்பட்டன, ரெசிடென்ஷியல் ஸ்கூல்ஸ் ஃபார் ட்ரைபல் சில்ட்ரன். இன்றைக்கு 30 மேற்பட்ட ஸ்கூல்கள். அது மட்டுமல்ல, அந்த வடகிழக்கு மாநிலங்களில் கலாச்சாரம், பாரம்பரியம், பண்பாடு இவற்றை பற்றி ஆய்வு செய்யக்கூடிய கேந்திரம், அஸ்ஸாமில் அதனுடைய பணி, நாகாலாந்தில் அதனுடைய பணி என்பதாக விரிவடைந்து இன்றைக்கு விவேகானந்த கேந்திரம் வடகிழக்கு பாரதத்தினுடைய விடிவெள்ளியாகவே அன்றைய தினம் அந்த அமைப்பு தொடங்கி இன்றைய தினம் பிரகாசிக்கிறது, சூரியனாக அந்த பகுதிக்கு ஒளி கொடுத்து கொண்டிருக்கிறது. இத்தகைய பணியை எல்லாம் செய்தவர் ஏகநாத் ரானடே அவர்கள். அவர் பிறந்தது 1914 நவம்பர் 19 அவர் மறைந்தது 1982. அவரோடு கூடவே 13 காலம் நான் இருந்தேன். அவருடைய நிறைவு நாள்
அவர் என்றைக்கு தன்னுடைய வாழ்க்கையை நிறைவு செய்து கொண்டாரோ அது நாள் அவர் மூச்சு பிரிகிற வரைக்கும் அந்த நாளில் கூட அவருடன் இருந்து பணியாற்றியவன் நான். 1982 அன்று ஆண்டினுடைய விநாயக சதுர்த்தி நாள் ஆகஸ்ட் 22 அன்றைய தினம் அவர் தன்னுடைய வாழ் யாத்திரையை முடித்து கொண்டார். உண்மையிலேயே மகத்தான பணி சாதித்தவர், மகத்தான பணிகளை செய்தவர். பாரத நாட்டினுடைய பண்பாட்டு எழுச்சிக்கு விவேகானந்தருக்கு பின்னாலே தொண்டாற்றிய தொண்டர்களில் தலையாயவர் ஏகநாத ரானடே அவர்கள். அவருடைய நினைவினை நாம் மனதில் கொண்டு அவரே ஒரு நூல் எழுதியிருக்கிறார், சாதனா. அதாவது தொண்டர்கள் எத்தகைய பண்புகளை பெற வேண்டும், எத்தகைய குணநலன்களை பெற்றிருக்க வேண்டும், எவ்வாறு தொண்டு செய்ய வேண்டும் என்பதையெல்லாம் தன்னுடைய வாழ்வின் அனுபவத்தை கொண்டு அவர் நூலாகவே எழுதியிருக்கிறார். சாதன் ஆஃப் சர்வீஸ், தொண்டு, அது ஒன்றுதான் அவருடைய வாழ்க்கையினுடைய லட்சியமாக இருந்தது. அவர் ஆர்எஸ்எஸ் அமைப்பில் இணைந்து டாக்டர்ஜி காலத்தில் இருந்து குருஜி காலத்திலும் தொடர்ந்து இதற்கு பணியாற்றியவர். ஆகவே அவருடைய பெயரால் இன்றைய தினம் மிக பிரம்மாண்டமான அளவில், நாடு தழுவிய அளவில் மிக பெரிய செயல்களெல்லாம் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. அந்த பணிகளில் நாமும் கூட இணைவோம். இந்து சமுதாய எழுச்சிக்கு எந்த பேரில் யார் பணியாற்றினாலும் கூட அவர்களெல்லாம் ஏகநாத்ஜி ரானடே அவர்களுடைய அந்த வழிகாட்டுதலின் அடிப்படையில் தான் செயலாற்றுகிறார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்வோம். ஆகவே அவருக்கு அஞ்சலி செலுத்தக்கூடிய விதத்தில் இந்த உரையானது நான் இப்பொழுது உங்கள் முன்னாலே வைத்திருக்கிறேன்.